தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் ஓடி வந்தாரு பாத்தீங்களா, இவர் தான் குள்ளநரி. அதாவது நம்ம வந்து டோரபுஜி கார்ட்டூன் வந்து பார்த்துருந்தோம்னா அதுல வந்து குள்ளநரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கார்ட்டூன்ல வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியலா வந்து பாக்குறோம். குள்ளநரி வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நெட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்த அந்த கேரக்டர் வந்து இந்த ஃபாக்ஸோட நிறைய வந்து ஒத்து போகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இடையிடையே வந்து பூனையோட சவுண்டு வந்து கேட்கும். உடனே வந்து என்னடா இது, குள்ளநரி வந்து பூனை மாதிரி சத்தம் போடுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். பூனை வந்து கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம கூட வந்து வந்துடும். இந்த குள்ளநரியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதோட காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டு இருக்கும். இன்னொரு முக்கியமான அடையாளம் இதை பற்றி சொல்லணும்னா இதோட வால் தான். இந்த வால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புஷியாக இருக்கும். கடைசியாக அந்த வால் முடியக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கருப்பாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூனை வந்து வந்துடுது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது பூனை, அது வந்து பார்த்தீங்கன்னா குள்ளநரி. ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா சர்வசாதாரணமாக ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நிற்கிறாங்க. ஒன்றை ஒன்று எதுவுமே பண்ணிக்கல அவங்க வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குள்ளநரியை வந்து பொறுத்தவரையில் இது வந்து இரவு நேரங்களில் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்துருக்கு. பகல் நேரத்தில் நம்ம இதை பார்க்கவே முடியாது. ஆனால் இரவு நேரம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வர ஆரம்பிக்கும். பொதுவாக வந்து இது என்ன சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தவரையிலும் இந்த தெரு லைட், அதாவது ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் நல்ல வெளிச்சம் வந்து வரும்போது நிறைய பூச்சிகள் வந்து வரும். ஸோ அதையெல்லாம் இது வந்து ரொம்ப வந்து விரும்பி போய் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே ஏதாவது நம்ம ஃபுட் வேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏதாவது போட்டிருந்தோன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வந்து சாப்பிடுது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கங்கள்லாம் இது வந்து வரும். இந்த குள்ளநரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கத்தில் வர்றதுண்டு. நிறைய நாள் வந்து நான் சரி வீடியோ எடுத்து நம்ம வந்து போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து உடனே வந்து ஓடி போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து அந்த சைடு நின்றுட்டே இருந்துச்சு. அதனால் அது வந்து பயம் இல்லாமல் சரி பரவாயில்ல நம்மளும் அந்த பக்கத்தில் போகலாம் அப்படின்னு நினச்சதோ என்னமோ தெரியல. இன்றைக்கி வந்து நான் போனதுக்கப்புறம் கூட அது பயந்து ஓடவே இல்லை. சும்மா போச்சுது வந்தது, அதுக்கப்புறமா பக்கத்துலேயே போய் அந்த இடத்துல அப்படியே உட்காந்தது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டு அது என்ன பார்த்து பயப்படவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம பழகுனா அது பழகும் அந்த மாதிரி தான் ஒரு தன்மையில் தான் வந்திருந்தது. அதாவது நம்ம வீட்டில் நாய்களெல்லாம் பழகும் இல்லை, நாய் பூனை அதே மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, நம்மளை பார்த்த உடனே ஓடி போயிடும். இன்றைக்கி கொஞ்சம் வந்து அது சகஜ நிலைக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கு பக்கத்துலேயே வந்து. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.